ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் மார்க்கிங் ஃப்ரம் விஆர்கே பிசிஓ. ஸோ டுடே எங்கே ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் செஷன் இது. பொய்களை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸுகள் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே டோர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நம்ம மீட்டர் பாக்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டபுள் டோரு, உள்ளே போய் பார்க்கலாம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோர் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே மேலே ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர். ஸோ அங்கே ஒரு சப்போர்ட் வந்து நம்ம கீழே ரேக் போட்டிருக்கோம். அது என்னதுன்னா, இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இதே நம்ம ரேக் வச்சா உள்ளே கொஞ்சம் திங்ஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் போய் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோ, அது காமிடுவாங்க. ஸோ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் எப்பவுமே சொல்லுவோம், டபுள் டைப் ஆஃப் டோர் கொடுத்துருவோம். இங்கே வந்து சிங்கிள் வந்து மிரர் மிரர் வச்சு ஒரு ஹேண்டல் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு காம்பேக்டான ஸ்பேஸ் இருக்கும். இங்கே ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இல்லாமல் உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் சின்ன ஒரு ட்ராயர் வச்சுருக்கோம். ஸோ சீக்ரெட் ட்ராயர்னு உள்ள. ஸோ இந்த மாதிரி டபுள் டைப் ஆஃப் ட்ராயர் வைக்கிறதுனால உங்களுக்கு எல்லா திங்ஸும் ஈஸியாக சஃபிஷியண்ட்டாக வச்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இது கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் ஹேங்கிங் ஷெல்ஃப் மாதிரி இதில் உங்களோட கிளாத்ஸ்லாம் இதில் வந்து வச்சு ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் சேம் வாட்ரு எப்படி வரமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வால் பண்ணது, ஆக்சுவலி பெயிண்ட் வால் பண்ணது. ஸோ காம்பேக்டாக இருக்கணும்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபு வித் ரேக்கோட கொடுத்துருக்கோம். அதே போல் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் வாட்ரு தான். ஸோ அதில் வந்து ட்ராயர் பார்த்துருக்கீங்க, இதில் வந்து ட்ராயர் எல்லாம் ஸ்பேஸுக்காக வந்து கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு. ஸோ எப்பயுமே பண்ணுற மாதிரி லாஃப்ட்டு அங்கே ஆரம்பித்து இந்த ரெண்டு வரைக்கும் வந்து முடியும். ஸோ இது இதோட ஒர்க் வந்து இங்கே டவுன் ஸ்டார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்ஸ்டார் ஸோ டவுன் ஸ்டாரில் கிச்சன் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஒரு தான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். சேம் ஆஸ் யூஷுவல் ஹெல்த் டைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட் கேச்சரோட அதே மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல் டோர்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஒரு எண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வால் செல்ஃபும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வால் செல்ஃப் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டும் இருக்குது. ஸோ லாஃப்ட் வந்து எல் டைப்பில் சேம் அசோஷியல் எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ மேலே போய் பார்க்கலாம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பேக்டான டோர் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செல்ஃபு மாதிரி ரேக் வச்சு கொடுத்துருவோம். ஸோ இந்த ரேக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம். லைக் ப்ரெஷர்ஸு, சோப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி திங்ஸ் இருக்கும். இதுவும் வால் ஹேங்கிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால் செல்ஃபில் வந்து உங்களுக்கு அழகாக நாலு டைப்லேயும் வந்து டோர் கவர் பண்ணி காம்பேக்டான ஒரு டபுள் டிசைனில் கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மீட்டர் பாக்ஸும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷூ ஸ்டாண்டும் டிவிஸில் பண்ணியிருக்கோம், அதுவும் காமிக்கிறவங்க. ஸோ எப்பவுமே நம்ம டிவி யூனிட்னு சொல்கிறேன். டிவி யூனிட் வந்து டெக்ஸ்சரில் பண்ணியிருக்கோம். என்ன கலர்னா இது வந்து மல்டி கலர். ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுதான் ஸ்பெஷலாக போன டெக்ஸ்டர்ல கம்போர்ட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ஸ்லைடிங் வச்சுட்டு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷோரூமில் வாங்குற வுட்டு அந்த மாதிரி இருக்கிற இது திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்னஸாக பண்ண முடியாது, உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து டிசைன் பண்ணி பண்ணது நாங்களே. ஸோ இது வந்து நாட் அண்ட் டிவி ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்கும், இல்லை நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு தான் ப்ரைஸ் வந்து. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் வரணும். தவிர நீங்கள் இதை வெளியே வாங்குறீங்க, ஒரு ஷோரூமில் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்க, அதெல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். பட் அந்த கன்வீனியன்ட் லெவல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. டிவியோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியாது, மாறும் கண்டிப்பாக. சில வீட்டில் கொஞ்சம் 55 inches கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க, பிக் சைஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காம்பேக்டான லெவல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல் பார்க்கும்போது கண்டிப்பாக யூனிக்னஸ் தெரியும் உங்களுக்கு. நாங்கள் விஆர்கே பிவிசி டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி மேட் ஃபார் பிவிசி இன்டீரியர் ஒர்க்ஸ் அந்த கம்போர்ட் டிவி யூனிட்ல வந்து எங்களோட இது நீங்கள் பார்ப்பீங்க டெக்னிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லைடிங் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை பேக் பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேனலிங், பேக் பேனலிங் கொடுத்துருக்கோம். இந்த வால்லேயே நம்ம அட்டாச் பண்ணால் தான் அந்த லுக்னஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த அதுக்காக தான் இந்த மாதிரி லெவல் பண்ணி. இது இந்த கலரில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் இருக்கும். ராயல் டெக்ஸ்சர், ஐவரி, ப்ரௌன் டெக்ஸ்சர்,
அண்டு பிளாக் டெக்ஸ்டர். ஸோ நாலு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நீட்னஸ் தான் ஸ்பெஷல் ஒன்று இங்கே வந்து டிவி. ஏன்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்க போகிறது நம்ம தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே என்ன பண்ணிக்கணும் பார்க்கலாம். நம்ம மேலேயும் சொன்ன அப்ஸ்டர்லேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ ரெஸ்ட்ரூமில் டோர் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதோ மல்டி தட் மீன்ஸ் டபுள் கலர் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு இங்கே பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வச்சுருக்கோம். மேலே அப்பர் பார்ட்டு டவுன் பார்ட்டு ரெண்டு சைடு செல்ஃபு நம்ம என்னென்ன தேவையோ நம்மளுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் அஸ் யூஷுவல் பெட்ரூமில் நம்ம கவர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்ரூப். ஸோ இந்த வாட்ரூப் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் மிரர் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இது மிரர் டைப்பில் ட்ராயர் வச்சுருக்கோம். கீழே பார்த்தா மாதிரி தான் உங்களுக்கு கீழே காமிச்சு அதே மாதிரி தான் ட்ராயர் இருக்கும். ஸோ இந்த ட்ராயர் எதுக்குன்னா நம்ம ரீசன்ஸ் வந்து நம்ம வேலட்ஸு இல்லை சம்திங் எதாவது மணி கூட நம்ம வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே சப்போர்ட் இங்கே ரேக் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ரேக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே மொத்தம் மூணு நாலு பாட்டாக உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேலே லாஃப்ட் இருக்குது. இந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா டோர் சைஸும் உங்களுக்கு அப்படி கவர் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஃப்ட் வந்து மேலே எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டோர் போட முடியும். அதே மாதிரி இந்த ரூம் மாதிரியே நெக்ஸ்ட் ரூம் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஸோ மேலே வந்து செகண்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா கார்னர் வச்சுக்கணும். இந்த மாதிரி அழகான ஒரு கார்னர் ஒரு பிக் சைஸ் கார்னர். எப்போவே கார்னர் ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிக்காகவே வச்சு கொடுத்துருக்கோம். கேட்டதுக்காக ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இதுவும் ஆட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் தெரியும். ஆஸ் யூஷுவல் வந்து ரெண்டு சைடு வந்து டபுள் டோர் ஒரு சிங்கிள் டோர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வாட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயர் வச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைப்லலாம் ஃபினிஷிங் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன். அந்த ஒரே விஷயம் நான் சொல்கிறேன் அகெயின் அண்ட் ஒன் மோர் டைம் ஃபினிஷிங் மெயின். ஆக்சுவலி நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஃபினிஷிங் நல்லா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹைலி சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. நாங்கள் அந்த லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் வேலை ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி லாஃப்ட் கபோர்டர்ஸு இதெல்லாமல் மாடர்ன் கிச்சன் பூஜை ரூம் யூனிட்டு ஸ்பெஷல் மீட்டர் பாக்ஸ் எல்லாமே பிவிசி லெவலில் ஹை குவாலிட்டி பிராண்டட் லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ரேட்டு வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அசோஷியல் குவாலிட்டி உண்டான காஸ்ட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நோ ஹிடன் சார்ஜஸ் நான் நிறைய கஸ்டமர்ஸ் கூட டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் சொல்ல வர விஷயம் ஒரே விஷயந்தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிராண்ட் ஒரு ப்ரொஃபைல் ஒரு பிவிசியில் ப்ரொஃபைல் நிறைய இருக்குது. அது எந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பெனிஃபிட் கண்டிப்பாக உண்டு. ஸோ நாங்கள் அது இந்த லெவலில் இருக்கவும் அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது இந்த செஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொய்கை சைட் முடிஞ்சிருந்தால் நெக்ஸ்ட் சைட்டு டெஃபினெட்லி மீட் பண்ணலாம். நான் ஸோ ஒன்பது சைட்லேருந்து உங்களை கவர் பண்ணுறேன். இது சைனிங் ஆஃப் மார்க்கிங் ஃப்ரம் BR50 எல்லாம் சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் மெம்பர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்களாம் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒன் மோர் சைட்லேருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.